வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. அது நாம யாருமே கற்பனையில கூட யூகிச்சு பார்க்க முடியாத ஒரு சரித்திர காலகட்டம். அந்த நாள் ஒரு அதிபயங்கரமான போர்க்களத்தோட முக்கியமான நாள். அந்த தருணத்துல ஒரு பெண் ஏக்கம், துக்கம், கோபம், பதட்டம், கண்ணீர், இப்படி தன் ஆழ் மனசுல அக்கினி பிழம்பா கொதிச்சுக்கிட்டு இருந்த எல்லா உணர்வுகளையும் ஒரு சின்ன சத்தியத்துக்காக தனக்குள்ள கட்டுப்படுத்தி குதிரையில போர்க்களத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தா. அவ மனம் அடைஞ்சிருந்த கோபத்தால உடல் வியர்த்து முகம் வியர்த்து அவ கணவனிட்ட திலகம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய நெத்தியிலிருந்து கரைய ஆரம்பிச்சிருந்துச்சு. கணவனோடு கூடியிருக்கும் தருணத்துல மட்டுமே கலைஞ்சு போற அவ கூந்தல் குதிரை ஓட்டத்தோட வேகத்தால கலைஞ்சு விரிஞ்சு அந்த தருணம் அது காளி தேவியின் கூந்தல போல கம்பீரமா காட்சி அளிச்சது. சிவந்திருந்த அவளுடைய ரெண்டு கண்களும் அந்த ஆதி சிவனே நெற்றி கண்ண திறந்த மாதிரி பார்ப்பவர்களை பார்வையிலே சுட்டெரிக்கும்படி அதி பயங்கரமாயிருந்துச்சு. ஆனா போர்க்களத்தோடு மைய பகுதியை அடைஞ்ச போது அங்க அவ கண்ட காட்சி எல்லாத்தையுமே தலைகீழா மாத்திருச்சு. அவ நம்பிக்கை வச்சிருந்த சத்தியம் அங்க உடைஞ்சு போயிருந்துச்சு. தலை துண்டிக்கப்பட்டு உடல் மட்டும் மண்ணில் கிடக்க ஒரு போர் வீரனை அங்க அவ பார்க்கறான். இதயம் துடி துடிக்க, மனதும் படபடக்க, கை கால்கள் நடுக்கத்தோடு கிட்ட போய் பார்க்கும்போது தலையில்லா முண்டமா கிடக்கிறது தன்னுடைய கணவன் தான்னு அவளுக்கு தெரிஞ்சிடுது. தலையில்லா தன் கணவனின் மலை போன்ற மார்பினில் தலை சாய்ந்து அழுகிறாள் அந்த பெண். அவளுடைய சிவந்த கண்கள்ல இருந்து சில துளிகள் இறந்து போன அவ கணவனோட மார்பில விழுது. ஆனா விழுந்ததோ நீர் துளிகள் இல்லை, ரத்தம், ரத்த கண்ணீர். இறந்து போய் அங்க விழுந்து கிடக்கிற போர் வீரன் சாதாரண ஆள் கிடையாது. அவருக்காக அழுதுகிட்டு இருக்கிற இந்த பெண்ணும் சாதாரண பெண் கிடையாது. ரெண்டு பேருக்குமே ராமாயணம்ங்கிற இதிகாச சரித்திரத்துல மிகப்பெரிய பங்கு இருக்கு. தலையில்லாம விழுந்து கிடக்கிற அந்த மாவீரன் தான் மேகநாதன், லங்காதிபதி ராவணேஸ்வரனின் மகன். அவன் மார்போடு படுத்து அழுதுகிட்டு இருக்கிற அந்த பெண் மேகநாதனுடைய மனைவி சுலோச்சனை. மேகநாதனுக்கு என்ன ஆச்சு? அவனுடைய இந்த சோகமான முடிவுக்கு என்ன காரணம்? என்ன நடந்துச்சு? கதையை தெரிஞ்சுக்க காலச்சக்கரத்தை கொஞ்சம் பின்னோக்கி சுழற்றணும். பை த பை, இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். நம்ம கதையோட ஹீரோ தான் மேகநாதன், ராவணனுடைய மகன். மேகநாதனை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, அலை கடலும் உள் வாங்கும் இவன் ஆக்ரோஷம் கண்டு, எரிமலைகள் அது வெடிக்கும் இவன் சினம் சூட்டில் வெந்து, வெறும் புழுதி புயலாகும் இவன் வேகம் தனில் சுழன்று, படைக்கலத்தின் நிலம் அதிரும் இவன் பாதம் படும் போது, பகைவனுக்கும் மனம் கலங்கும் இவன் வீரம் தன்னை கண்டு. இவ்வளோ வீரமும் பராக்கிரமமும் பொருந்திய மேகநாதனுடைய புகழ்பாட வார்த்தைகளே பத்தாது. காரணம், மொத்த ராமாயணத்திலையும் மிகப்பெரிய வீரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராமனோ லட்சுமணனோ அனுமனோ ஏன், ராவணனே கிடையாது. இவங்க எல்லாரையும் விட மிகப்பெரிய வீரன்னா அது ஒருத்தன்தான், அவனே. இடிமின்னல் இசை முழங்க இத்தரணியில் அவதரித்தவன், மும்மூர்த்திகளின் முதன்மை ஆயுதங்களை பெற்றவன், தேவியின் அருளினால் தேகத்தை காற்றினில் மறைத்தவன், திசை எட்டும் லங்கையின் எல்லையை காத்தவன், தந்தையை சிறையிட்ட இந்திரனையே காலில் மண்டியிடச் செய்தவன், அப்பனை மிஞ்சிய சூப்பன் இந்திரஜித் என்று பெயர் பெற்ற மேகநாதன். இவர் குழந்தையா பிறந்த போது இவருடைய ஒரு ஒரு சிரிப்புக்கும் இடியும் மின்னலும் மாறி மாறி லங்கைய சுற்றிலும் முழங்க ஆரம்பிச்சது. அதனாலேயே இவருக்கு மேகநாதன் ராவணன் பெயர் வைக்கிறாரு. மேகநாதன் இளம் பருவத்தில் இருக்கும் போது நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். ஒரு முறை போர் வீரர்கள் சிங்கங்களை அடக்கி பயிற்சி எடுக்கிற கூடத்துக்கு போறாரு மேகநாதன்.
சட்டுன யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அங்க இருக்கிற ஒரு சிங்கத்தை கூண்டில இருந்து திறந்து விட்டுறாரு. கஷ்டப்பட்டு வீரர்கள் அந்த சிங்கத்தை அடக்கி கூண்டுக்குள்ள கொண்டு போக அடுத்த கணமே இன்னொரு சிங்கத்தை திறந்து விட்டுறாரு மேகநாதன். இப்படி இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க விஷயம் தெரிஞ்ச சித்தப்பா கும்பகர்ணன், அட இந்த சிறுவனின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இவனை அப்படின கோபத்தோட பயிற்சி கூடத்துக்கு கும்பகர்ணன் போக இவர் வர்றது தெரிஞ்ச மேகநாதன் நான்கு ஐந்து சிங்கங்களை ஒரே நேரத்துல திறந்து விட்டுறாரு. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கூண்டில் அடைச்ச கும்பகர்ணன் விஷயத்தை ராவணன் கிட்ட போய் சொல்றாரு. இவ்வளோ நேரம் யாருக்குமே பயப்படாத மேகநாதன் தலை குனிஞ்சு ராவணன் முன்னாடி பயத்தோட நிக்கிறாரு. ஏண்டாப்பா இப்படி பண்ணன்னு ராவணன் கேட்க அதுக்கு மேகநாதன், பயிற்சிக்காக இச்சிங்கங்கள் கூண்டில் அடைப்பட்டிருந்தாலும் உண்மையாதனில் இச்சிங்கங்கள் ஏன் புராணங்களில் கூறப்பட்டுள்ள யாழியே முன்வந்தாலும் அதை அடக்கி ஆளும் திறமை நம் வீரர்களுக்கு உண்டென்று தங்களுக்கு நன்றாகவே தெரியும். மேலும் நாட்டிற்கு அரசனான நீங்கள் இங்கிருக்கும் போது காட்டிற்கு அரசனான சிங்கங்கள் கூண்டில் அடைப்பட்டிருப்பது நியாயம்தானா? மேகநாதன் இப்படி சொன்னவுடனே அவையிலிருந்த எல்லாருமே ராவணன் முன்னாடி இவ்வளோ தைரியத்தோட பேசுற மேகநாதனுடைய அறிவுத்திறனை பார்த்து வியந்து போறாங்க. ஒரு சிறு புன்னகையோட மேகநாதனுடைய தோல் மேல கை வச்சு அவை முழுக்க கேட்கிற மாதிரி அந்த சிங்கங்களை காட்டில் விட்டுடுங்கன்னு சொல்றாரு ராவணன். இந்த இடத்துல தான் ராவணனுக்கு மேகநாதன் இன்னும் சின்ன குழந்தை கிடையாது. அவன் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை கத்துக்க இதுதான் சரியான தருணம்னு புரியுது. இதுக்கப்புறம் தன்னோட தந்தைக்காக, அதாவது ராவணனுக்காக அவரோட ஆசைப்படி எல்லா போர்க்கலைகளையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு மேகநாதன். மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேரை நோக்கியும் கடும் தவம் இருந்து சிவனிடமிருந்து பசுபதாஸ்திரத்தையும் விஷ்ணு பகவான் கிட்ட இருந்து நாராயணஸ்திரத்தையும் பிரம்மதேவர் கிட்ட இருந்து பிரம்மாஸ்திரத்தையும் வரமா வாங்குறாரு மேகநாதன். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். இந்த மொத்த ராமாயணத்தையும் அலசி பார்த்தோம்னா மும்மூர்த்திகளோட முதன்மையான மூன்று ஆயுதங்களையும் வச்சிருக்கிற ஒரே வீரன்னா அது மேகநாதன் தான். இது மூணும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஆயுதம். இதை வச்சு இந்த மொத்த உலகத்தையும் நொடி பொழுதுல அழிக்க முடியும். இதனால தான் ராமாயணத்துல மற்ற எல்லாரையும் விட மிகப்பெரிய வீரனா மேகநாதன் இருக்காரு. ஒரு முறை ராவணனும் அவனது படைகளும் இந்திரலோகத்துல இந்திரனால சிறை வைக்கப்பட்டிருக்க கடும் கோபத்தோடு எழுந்த மேகநாதன் தன் படைகளை இந்திரலோகத்துக்கு கொண்டு போய் மொத்த தேவர்களையும் வீழ்த்தி தன் தந்தையான ராவணனை லங்கைக்கு கூட்டிட்டு வரான். வந்த பிறகு மேகநாதன் தன் கண்ணசைவிலேயே ஏதோ ஒரு விஷயம் ராவணனுக்கு சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு ராவணனும் கண்ணசைவிலேயே சம்மதம் கொடுக்கிறாரு. அடுத்த சில மணி நேரத்திலேயே சொர்க்கத்தின் காவலன் தேவர்களின் அரசன் இந்திரன் லங்கையில ராவணனுடைய அரண்மனையில ராவணன் முன்னாடி மண்டியிட்டு கிடக்கிறான். காரணம், ராவணன் கண்ணசிச்ச சில மணி நேரத்திலேயே இந்திரலோகம் போய் இந்திரனையே வென்று லங்கைக்கு இழுத்துட்டு வந்து தன் தந்தையோட காலடியில விழ வைக்கிறான் மேகநாதன். இதன் காரணமாக தான் இந்திரனையே தன் தந்தையின் காலடியில் விழ வைத்த மேகநாதனுக்கு இந்திரஜித்னு இன்னொரு பெயரும் உருவாகுது. இதுக்கப்புறம் இந்திரன் தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டதுனால இந்திரனை இந்திரலோகத்துக்கே கொண்டு போய் விட்டுடுறான் இந்திரஜித். இதுக்கப்புறம் மேகநாதனுடைய பெயரை இந்திரஜித்னே நாம கண்டினியூ பண்ணலாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்திரஜித்துக்கும் சுலோச்சனை அப்படிங்கிற பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. சுலோச்சனை நாகங்களின் தலைவனான ஆதிசேஷனின் மகள். இவ்வளோ நாள் தன்னோட வாழ்க்கையில போர்க்களத்தை மட்டுமே பார்த்து வந்த இந்திரஜித்துக்கு சுலோச்சனையோட அன்பும் காதலும் வாழ்க்கையோட சில உண்மையான அர்த்தங்களை புரிய வைக்க ஆரம்பிச்சது. விடை பெற மனமில்லா இதயங்கள், விடியாயிரவுகள் வேண்டுமென, விடியில் பல ஏக்கங்களோடு சரீரங்கள் இரண்டானாலும் சங்கமித்த மனங்கள் ஒன்றாகி நாட்களை கழித்து வந்தன. இதுக்கப்புறம் இந்திரஜித் தேவியை நோக்கி தவம் இருந்து தேவி கிட்ட இருந்து ஒரு மந்திர தேரை வரமா வாங்கிக்கிறான். இந்த தேர்ல இந்திரஜித் இருக்கிற வரைக்கும் எதிரியோட எந்த ஆயுதமும் இந்திரஜித்தை தாக்கவே தாக்காது. அதே நேரம் இந்த தேர் மொத்தமா மறையவும் செய்யும். இந்த வரத்தை கொடுத்த பிறகு தேவி ஒரு முக்கியமான விஷயத்தை இந்திரஜித் கிட்ட சொல்றாங்க. மகனே, உன் தவத்தை கண்டு நான் மெச்சினேன். நீ கேட்ட வரத்தையும் நான் அளித்தேன்.
ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள். 12 வருடங்கள் அன்னம் ஆகாரம் இல்லாமல் இரவு பகல் தூங்காமல் இச்சைக்கு இடம் தராமல் பிரம்மச்சரியாயிருக்கும் ஒருவன் உன் வாழ்வில் தோன்றுவான். நீயும் அவனும் மும்முறை சந்தித்தால் நான்காம் பொழுதில் உன் மரணம் நிகழும். அவனை சந்திக்காமல் விலகினால் உன் உயிர் தப்பும். இதை என்றும் மறவாதே அப்படின்னு சொல்லிட்டு தேவி மறைஞ்சு போறாங்க. எப்பவுமே ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கும். இப்போ ரெண்டாவது பக்கத்தை தெரிஞ்சுக்க நேரம் வந்தாச்சு. ஓகே, இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை சுண்டி விட்டா லங்கையை தாண்டி கடல் கடந்து ரெண்டு பேர் ஒரு பெண்ணோட காட்டு பகுதியில வாழ்ந்து வராங்க. அதுல ஒருத்தன் ராவணனோட தங்கச்சியோட மூக்கறுக்க கோபம் கொண்ட ராவணன் காட்டுக்குள்ள புகுந்து மூக்கறுத்த வாலிபனுடைய அண்ணன் மனைவிய லங்கைக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. காட்டுக்குள்ள இருந்த அந்த ரெண்டு வாலிபர்கள் தான் ராமனும் லட்சுமணனும். ராவணன் தூக்கி வந்த பெண் அப்கோர்ஸ் அவங்க தான் சீதை. இதுக்கப்புறம் வானர படைகளை கூட சேர்த்துக்கிட்டு லங்கையை நோக்கி பயணிச்சு ராவணன் கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் எடுபடாம ராமனும் லட்சுமணனும் போர துவங்குறாங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போர் துவங்கிய நாள்ல இருந்தே தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருந்தது ராவணனுடைய படைகள் தான். ராவணனுடைய சகோதரன் விபீஷ்ணன் ராமன் பக்கம் சேர்ந்துகிட்டு லங்கைய அக்கக்கா பிரிக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் சொல்லி கொடுக்கறான். இப்படி விபீஷ்ணன் செஞ்ச துரோகத்தால ராவணனுடைய எல்லா சகோதரர்களும் போர்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இறந்து போறாங்க. சுத்தி சுத்தி ராவணனுடைய படைகள் அடி வாங்கிட்டு இருந்துச்சு. ஒரு அசாத்தியமான பராக்கிரமசாலி போர்ல கால் பதிக்கிற வரைக்கும் அது நிக்கல. அது வேற யாரும் இல்ல, இந்திரஜித். கும்பகர்ணன் போர்ல இறந்த அடுத்த நாள் இந்திரஜித் போர்க்களத்துல கால் பதிக்கிறான். தேவி கொடுத்த மந்திர தேரை பயன்படுத்தி ராமனையும் லட்சுமணனையும் பம்பரமா சுத்தி சுத்தி தாக்குறான் இந்திரஜித். ஒரு பக்கம் வர அம்ப தடுக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு அம்பு வேற திசையில இருந்து அவங்கள தாக்க வருது. இப்படி இந்திரஜித் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போறாங்க ராமனும் லட்சுமணனும். அந்த சமயம் தேவி சொன்ன வார்த்தைகள் இந்திரஜித்தோட மனசுல ஒளிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவனுடைய பார்வை முழுக்க முழுக்க லட்சுமணனை நோக்கி தான் இருந்துச்சு. சட்டுன்னு தன் சக்தியை பயன்படுத்தி நாகாஸ்திரத்தை அவங்க மேல பயன்படுத்துறான் இந்திரஜித். நாகாஸ்திரத்தோட சக்தியால அங்கேயே ராமனும் லட்சுமணனும் மயங்கி போறாங்க. இந்திரஜித்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த நாள் இந்த ரெண்டு பேரையும் அவன் போர்க்களத்துல பார்க்க கூடாது. ராமனும் லட்சுமணனும் விஷம் தாக்கி மயங்கி கிடக்க அன்னைக்கு போர் முடிவுல 640 லட்சம் வானர வீரர்களை தனியால இந்திரஜித் வீழ்த்தியிருந்தான். ராம லட்சுமணனோட பாதி படை வீரர்களை ஒரே நாள்ல அழிச்சிட்டான் இந்திரஜித். போர்க்களத்துல யாராலையுமே இந்திரஜித்த வீழ்த்த முடியல. இன்னைக்கு போர் முடிய போதுங்கிற உற்சாகத்தோட அடுத்த நாள் இந்திரஜித் போர்க்களத்துக்கு வந்தா அங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு. ராமனும் லட்சுமணனும் உயிரோட அந்த போர்க்களத்துல நின்னுட்டு இருந்தாங்க. இந்திரஜித்தால தான் கண்ணையே நம்ப முடியல. நாகாஸ்திரத்துல இருந்து எப்படியோ அவங்க தப்பிச்சிருந்தாங்க. தேவி சொன்ன வார்த்தைகள் மறுபடியும் இந்திரஜித்தோட மனசுல ஒலிச்சது. சரின்னு இந்திரஜித் தன்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி நாகாஸ்திரத்தை விட பல மடங்கு கொடிய ஒரு அம்ப லட்சுமணன் மேல செலுத்துறான். அடுத்த கணமே லட்சுமணன் போர்க்களத்துல மயங்கி விழுந்துடுறான். மறுபடியும் இந்திரஜித்தோட நோக்கம் நாளைக்கு லட்சுமணனை போர்க்களத்துல பார்க்க கூடாது. ஆனா அனுமன் சஞ்சீவி மூலிகையை வச்சு லட்சுமணனை காப்பாத்திட்டாங்கிற செய்தி இந்திரஜித்துக்கு வந்து சேருது. நாளைக்கு போர்க்களத்துல லட்சுமணனை பார்த்துட்டா இந்திரஜித்தோட மரண சாசனம் எழுதப்படும். இதை தடுக்கிறதுக்காக சீதைய போன்ற போலி தலைய போர்க்களத்துக்கு அமைச்சிட்டு அவங்கள திசை திருப்பிட்டு போர்ல வெல்லக்கூடிய யாகத்தை செய்ய இந்திரஜித் கிளம்பி போயிடுறான். சீதையோட இறந்து போன தலைய பார்த்து ராமனும் லட்சுமணனும் மனசொடிஞ்சு போறாங்க. ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவும் கூட இருந்த விபீஷ்ணன் என்னவோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆயிரந்தா இருந்தாலும் தன்னோட சகோதரன் ஒரு பெண்ணை தாக்க மாட்டான்னு விபீஷ்ணனுக்கு நல்லாவே தெரியும். ஒற்றர்கள் மூலமா இந்திரஜித் யாகம் செய்ய போனது விபீஷ்ணனுக்கு தெரிய வருது. உடனே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விபீஷ்ணன் எல்லா உண்மைகளையும் ராம லட்சுமணனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்கு போலி தலையை அனுப்பிவிட்டு போரில் வெல்லக்கூடிய யாகம் செய்ய இந்திரஜித் சென்று விட்டான். அதை தடுக்காவிடில் இப்போரில் நாம் தோற்பது உறுதி.
அப்படின்னு விபீஷ்ணன் சொல்ல கோபத்தோட யாகத்தை தடுக்க கிளம்புறாரு லட்சுமணன். இந்திரஜித் செய்யற யாகத்தோட ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த யாகம் வெற்றிகரமா முடியலன்னா இந்த யாகத்தை யார் தடுக்கிறாங்களோ அவங்க கையால தான் இந்திரஜித்துக்கு மரணம் ஏற்படும். சரியா யாகம் முடிகிற தருவாயில அனுமன் கூட போய் லட்சுமணன் யாகத்தை கலைச்சு விட்டுடுறாரு. அந்த சமயம் இந்திரஜித் தொடர்ந்து மூணாவது நாளா லட்சுமணனோட முகத்தை பார்த்துடுறாரு. அடுத்த கணமே தேவி சொன்ன வார்த்தைகள் பலிக்க போதுன்னு இந்திரஜித்துக்கு தெளிவா புரிஞ்சிடுது. நிராயுதபாணியா இருந்த இந்திரஜித்தை லட்சுமணன் தாக்க ஆரம்பிக்கிறான். எப்படியோ லட்சுமணன் கிட்ட இருந்து தப்பிச்சு லங்கையோட அரண்மனை அடைகிறான் இந்திரஜித். நேரா ராவணன் கிட்ட போன இந்திரஜித், தந்தையே, இப்போரை நிறுத்தி நாம் சீதையை ராமனிடம் ஒப்படைப்பதுதான் எனக்கு நல்லதென்று படுகிறது. பகைவனை எதிர்க்க நெஞ்சில் உரமின்றி நான் இதை கூறவில்லை. இன்று நாம் அனைவரையும் இழந்து நிற்கிறோம். என் சகோதரர்கள், உங்கள் சகோதரர்கள், இப்படி அனைவரும் ஏன்? தேவியின் சொல்படி நாளை போரில் நானும் இறப்பது உறுதி. ஒரு மேகநாதன் வீழ்ந்தால் என்ன, பல மேகநாதனை ராவணனால் உருவாக்க முடியும். ஆனால் இன்னொரு ராவணனை அந்த ஈசனை நினைத்தாலும் உருவாக்க முடியாது. முடிவிலிருந்து பின்வாங்கும் பழக்கம் ராவணேஸ்வரனுக்கு கிடையாதென்பது எனக்கு தெரியும். நாளை போர்க்களத்தில் என் சரீரம் மண்ணில் சாய்ந்த பிறகாவது நான் கூறியதை பற்றி சிந்தியுங்கள். வருகிறேன் தந்தையே, அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜித் அங்கு இருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த கணம் இந்திரஜித் தன்னோட அறைக்குள்ள நுழைய அங்க சுலோச்சனை இருந்தா. பல நாட்கள் கழிச்சு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிறாங்க. இதயம் இரண்டும் ஒரே இடைவெளியில் துடிக்க கண்கள் வழியாவே பல விடயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தன் கணவனை பார்க்குற சந்தோஷத்துல இருந்தா சுலோச்சனை. அவகிட்ட நாளைக்கு நடக்க போற விஷயங்களை சொல்ல இந்திரஜித்துக்கு மனசே வரல. இந்திரஜித் கடைசியா தன்னோட மனைவி கூட இருக்க போற இரவு இதுதான். தன்னோட மனைவி கூட இருக்க போற இந்த கடைசி இரவுல அந்த தருணம், அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையில நடந்த பல அழகான தருணங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இதமான குளிர்காத்துல முழு நிலவ மேகம் மறைக்கும் நேரம் சுலோச்சனை தன் கணவனோட மார்பில படுத்து தன்னையே மறந்து தூங்கி போறான். சுலோச்சனை நெத்தியில முத்தமிட்ட இந்திரஜித் அந்த இரவு கழிய அங்கேயே படுத்து கிடந்தான். இரவு தணிஞ்சு அதிகாலை விடியுது. சுலோச்சனை நெத்தியில தன் கையால குங்குமத்தை இட்டு, இது உன் நெத்தியில இருக்கிற வரைக்கும் உன் கணவனை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு கிளம்பி போறான் இந்திரஜித். களத்துல ராம லட்சுமணன் படைகள் எப்பவும் போல இல்லாம கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. காரணம், இன்னைக்கு வெற்றி அவங்க பக்கம்தான் இருக்க போதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சூரியன் முழுசா உதயமாகறதுக்கு முன்னாடியே போர துவங்குறான் லட்சுமணன். இது போர் விதிகளுக்கு முரணான ஒரு விஷயம். ஆப்போசிட்ல உயிரை துச்சம் என நினைச்சு வர படைகளை எதிர்க்க ஆரம்பிச்சான் இந்திரஜித். என்னதான் இந்திரஜித்தோட மரணம் இன்னைக்கு நிகழ போறதா இருந்தாலும் அது லட்சுமணனுக்கு சுலபமா கிடைக்கல. தன் தந்தைக்காக எதையும் செய்ய துணிந்தவன் தான் இந்திரஜித். தன் உயிரை விட தன் தந்தையோட மானம்தான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சது. ஒரு கட்டத்துக்கு மேல லட்சுமணனோட மொத்த படைகளும் இந்திரஜித் ஒருத்தனை கார்னர் பண்ணி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல லட்சுமணன் விட்ட ஒரு அம்பு இந்திரஜித்தோட மார்பு தொலைச்சி முதுகு பக்கமா வெளியே வந்து நின்னுச்சு. இந்திரஜித் ஒரு சின்ன தடுமாற்றத்தோடு தன் தேர்ல முட்டிக்கிட்டு உக்காந்து மார்புல பாஞ்ச அம்ப பிடுங்கி அதையே மறுபடியும் எதிரிகளோட படைய நோக்கி செலுத்துறான் இந்திரஜித். அந்த சமயம் ராம லட்சுமணனோட முகத்துல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும், இந்த பக்கம் இந்திரஜித் முகத்துல வலிகளை தாண்டிய வீரம் பொருந்திய ஒரு ராட்சத சிரிப்பும் இருந்துச்சு. இந்திரஜித்தோட உண்மையான வீரத்தை பார்த்து ராம லட்சுமணன்ல இருந்து மொத்த எதிரி படைகளும் அதிர்ந்து போறாங்க. எவ்வளவு படைகள் போனாலும் இந்திரஜித் சும்மா சுத்தி சுத்தி ராட்சத போர் புரியறான். யாராலையுமே இந்திரஜித்தை தடுக்க முடியல. இதற்கிடையில இந்திரஜித் தாக்கப்பட்ட செய்தி சுலோச்சனைக்கு போக, சுலோச்சனை மனம் தாங்க முடியாம குதிரை எடுத்துக்கிட்டு போர்க்களத்துக்கே கிளம்புறான். ஒரு பக்கம் சுலோச்சனை கிளம்பிட்டான், இதே மறுபக்கம்
போர்க்களத்துல இந்திரஜித்த ஒரே பக்கம் இருந்து அடிச்சா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுகிட்ட எதிரி படைகள் இந்திரஜித்த சுத்தி வளைச்சு ஒவ்வொரு பக்கமும் இருந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க என்னதான் இந்திரஜித் பம்பரமா சுத்தி போரிட்டாலும் எதிரிகள் வெவ்வேறு திசைகள்ல இருந்து விட்ட அம்புகள் கொஞ்சம் கொஞ்சமா இந்திரஜித்தோட உடலை துளைக்க ஆரம்பிச்சிருந்துச்சு இந்திரஜித் கொஞ்சம் கொஞ்சமா காயம் பட பட அடுத்த பக்கம் குதிரையில வந்துட்டிருந்த சுலோச்சனையோட நெற்றி குங்குமம் கரஞ்சிக்கிட்டே வந்துச்சு அடிப்பட்ட சிங்கமா இந்திரஜித் போராடிக்கிட்டிருக்க திட்டப்படி சரியான இடத்துல லட்சுமணன் இந்திரஜித்தை நெருங்கின உடனே இரண்டு நிகழ்வுகள் ஒரே நேர்கோட்டில் ஒரே நேரத்தில் நடக்குது வில்லேந்தி அம்ப நானோடு அமர்த்தி குறிப்பார்த்து இந்திரஜித்தை நோக்கி விடுறான் லட்சுமணன் அதாவது தேவி சொன்னபடி 12 ஆண்டுகள் அன்னம் ஆகாரம் இல்லாமல் இரவு பகல் தூங்காமல் பெண் சகவாசமற்ற லட்சுமணன் விட்ட அம்பு இமை பொழுதுல இந்திரஜித்தோட தலையை துண்டாக்கி கீழே போடுது அதே தருணத்துல இந்திரஜித் சுலோச்சனை கிட்ட திலகம் மொத்தமா கரைஞ்சு போயிருந்துச்சு கலத்தை அடைஞ்ச சுலோச்சனை தன் கணவன் இறந்து போனதை பார்த்து பொறுமையா தன் கணவன் மார்பில சாஞ்சு தன் கணவனோடு இருந்த கடைசி இரவு பத்தி நினைச்சபடியே கண்ணீர் விட்டு அழுகிறான் இந்திரஜித் கூடவே உடன்கட்டை ஏறி அவ கணவன் கூடவே தன் உயிரையும் உடலையும் சேர்த்துக்கிறா சுலோச்சனை வாழ்க்கை பயணத்துல மட்டுமில்ல வாழ்க்கை முடியும் போதும் இவங்க ஒன்னா தான் போறாங்க இந்திரஜித் சாகும் போதும் தன் தந்தை வாழணும்னு நினைச்சுதான் சாகிறான் இதுதான் மாவீரன் இந்திரஜித்தோட சிலிர்க்க வைக்கும் ராமாயண கதை மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல்லினும் சொல் இந்த குரலுக்கேத்த மாதிரி கதையில தந்தைக்காகவே வாழ்ந்தான் தந்தைக்காகவே இறந்தான் இந்திரஜித் இந்திரஜித் இறந்ததுக்கு அப்புறமாவது ராமாயண போர் நின்னுச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது எல்லாத்தையும் இழந்த ராவணனுடைய உண்மையான ஆட்டம் இதுக்கு அப்புறம் தான் துவங்குது மகனை இழந்த ராவணன் தானும் இந்த போர்க்களத்துல இறந்து போக போறோன்னு தெரிஞ்சும் அடுத்த கட்டமா இந்த போர்க்களத்தை எப்படி எடுத்துட்டு போனாங்கிறதோட சேர்த்து ராவணனுடைய பெருமைகளை பத்தி ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் பண்ணிருக்கோம் மேல கார்டில் செக் பண்ணி பாருங்க ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரி புது புது டாபிக்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் தென் இது நாள் வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்டரி நன்றி